ஸ்பீச் மூலமாக அவங்கள சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. மார்கழி, நானும் மார்கழியும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாஸ்டாலஜிக் மெமரிஸ்லாம் வருது. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்படியே கச்சேரிக்கெலாம் போய் அப்படி சீசனுக்குள்ளே முங்கி அப்படியே நிறையா பாட்டெல்லாம் கேட்டு கச்சேரியிலே இருந்த அனுபவம்லாம் எனக்கு சின்ன வயசில் ரொம்ப குறைச்சல் தான். ஸோ எனக்கு வந்து ஒரு 15-16 வயசுக்கு மேலே தான் கர்நாடிக் மியூசிக் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. என்னோடய முதல் அப்போ கூட நேர கச்சேரியில் இந்த டிசம்பரில் போய் கேட்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஏதோ ஒரு மனத்தடை இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் என் காலேஜ் நாளில் முதல் தடவையாக வந்து போய் கேட்கலாம் அப்படின்னு ஒரு தடவை எங்கே போனோன்னு கூட தெரியாது. அப்போ வந்து ஏதோ ஹிந்து பேப்பரை பார்த்து இன்னைக்கு ஹைதராபாத் பிரதர்ஸ் பாடுறாங்க அந்த கச்சேரிக்கு போகலாம் அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணத்தில் போனேன் மியூசிக் அகாடமிக்கு. அப்போ வந்து இது வந்து சம்டைம் இந்த 90s. அப்போ வந்து மியூசிக் அகாடமியில் ஸ்டேஜ் டிக்கெட் வந்து 5 ரூபா. இது வந்து எனக்கு இன்றைக்கி நினச்சா கூட ஒரே ரொம்ப விந்தையாக இருக்கும். 5 ரூபா தான் சீப்பஸ்ட் டிக்கெட்டு, ஆனால் அதில் தான் நீங்கள் வந்து க்ளோசஸ்ட் டு த ஆர்டிஸ்ட், க்ளோசஸ்ட் டு தி ஆல் தி யூனோ ஹேப்பனிங்ஸ், நீங்கள் இருந்து ரொம்ப ப்ராக்சிமிட்டியில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து சீப்பஸ்ட் டிக்கெட் அப்படிங்கிறது நம்ம மியூசிக்கில் தான் இருக்கும். இதே ஒரு கிரிக்கெட்டில் நீங்கள் ஒரு பெவிலியன் டிக்கெட் வாங்கினா அதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டிக்கெட்டாக இருக்கும். ஆனால் கர்நாடிக் மியூசிக்கில் ஸ்டேஜ் டிக்கெட் வாங்கி நீங்கள் ஆர்டிஸ்ட் பக்கத்தில் உட்காந்து ஆல்மோஸ்ட் ஸ்டேஜ்லேயே உட்காந்து பார்க்கறது வந்து சீப்பஸ்ட் டிக்கெட்டாக இருக்குது. அந்த அனுபவம் தான் அந்த முதல் தடவை அந்த மியூசிக் அகாடமி ஸ்டேஜில் உட்காந்து கேட்டபோது அன்றைக்கி வந்து குருவாயூர் துரை சாரும் ஹரிசங்கர் சாரும் வாசிச்சாங்க. அந்த தனியாவர்தனம் அவங்க ரெண்டு பேரும் பண்ண எக்ஸ்சேஞ்ச், அது அதுக்குள்ளே அந்த ஸ்டேஜில் இருந்த அந்த கெமிஸ்ட்ரி, அதை பார்த்தோடனே ஒரு இது இதை நிறையா கேட்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துது எனக்கு. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரஷ் ஆஃப் யூனோ மியூசிக் சீசன். அண்ட் இட் வாஸ் ஐ மீன் இன்றைக்கி நினச்சாலும் அப்படியே பரவசமாகிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம். அதுலேருந்து நான் நிறையா கச்சேரிகளுக்கு போகிறது எப்படி போகலாம். இப்போது ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் முன்னாடி இந்த ஆன்லைன்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்த நம்ம நாட்டியரங்கம் கண்ணன் சார் வந்து ஒரு புக்கு போடுவார், அந்த நல்லி ஸ்பான்சரில் வந்து ஒரு புஸ்தகம் வரும். அதில் வந்து ஆர்டிஸ்ட் வைஸா நாள் வைஸா அப்படின்னு அது வந்து ஒரு இந்த மார்கழி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே வந்துடும். அப்போது சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடிலேருந்தே வந்து நம்ம இன்றைக்கி இந்த கச்சேரிக்கு இங்கே போயிட்டு அங்கே போவோமா, இப்போ டி நகர்லேருந்து மயிலாப்பூர் போவோமா, இல்லை டி நகர்லேயே ரெண்டு சபாவில் இந்த சபாலேருந்து அந்த சபாவுக்கு போவோமா அப்படிலாம் பிளான் பண்ணுறதே அதெல்லாம் நிஜமாகவே போவானே தெரியாது. ஆனால் அந்த பிளான் பண்ணுறதே வந்து ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ யூஸ் டு ரியலி லுக் ஃபார்வர்ட் டு தட். இன்றைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து இன்னும் இப்போ வந்து ஆப்ஸ் வந்துருக்கு, இப்போ வந்து ஆன்லைனில் உங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியுது. ஆனால் இந்த December 1st அந்த ஹிந்து பேப்பரில் அந்த 3வது பக்கத்தில் ஃபுல்லாக எங்கெங்கே என்னென்ன நடக்க போகுதுன்னு அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ சம்டைம் இன் 2013 நாங்கள் வந்து பரிவாதினியில் கான்சர்ட் சீரீஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ப்ரிடாமினெட்லி என்னென்னா நான் வந்து ஸோ ஐ லிவ் இன் பெங்களூர், நான் சென்னையில் இல்லை. ஸோ நான் 2013 நான் சென்னை சீசனுக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச சில ஆர்டிஸ்ட்லாம் வந்து எங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் முன்னாடியே பிளான் போட ஆரம்பித்தேன். அதில் ஒரு 5-6 ஆர்டிஸ்ட் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் பார்த்தா அவங்க டிசம்பர் சீசனில் எங்கேயுமே பர்ஃபார்ம் பண்ணல. இது என்னென்னா இந்த சீசனில் உள்ள 2000 கச்சேரிகள் நடந்தாலும் ஒரு சில பேருக்கு இன்னும் ஒரு ஒரே ஆளுக்கே ஒரு 20 கச்சேரி கூட நடக்குது. பட் சில ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஃபார் சம் ரீசன் அவங்களுக்கு அந்த லைம்லைட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்பன்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து ஏன் ஸோ அந்த மாதிரி நான் எனக்கு பிடிச்ச ஆனால் ரொம்ப நல்ல குவாலிட்டி ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு லைம்லைட் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஆர்டிஸ்ட்க்கு ஏன் நம்மளே ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கக்கூடாது, ஏன் இதை ஒரு தீமாக வச்சு நம்ம ஒரு சீரீஸ் அமைக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் 2013 இது நான் வந்து சீசனுக்கு என்னோடய பர்சனல் ஒரு ரசிகா பிளான் பண்ணும்போது இவங்கள்னா ஃபியூச்சர் ஆகலன்னு உடனே ஒரு யூனோ இது தட்ஸ் த வேர்ஸ்ட் வே டு ஆக்சுவலி ஆர்கனைஸ். பட் அந்த மாதிரி ஒரு ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்டில் வந்து ஸோ நவ் எண்ட் ஆஃப் நவம்பரில் வி டிசைடட் தட் இன் டிசம்பர் வீல் டூ ஏ கான்சர்ட் சீரீஸ். பேசிக்கலி எங்களோட பரிவாதனி கான்சர்ட் சீரீஸோட தீமும் அப்படின்னா எவால்வ் ஆச்சுன்னு சொல்லலாம். எங்களோட தீம் என்னென்னா அப்கமிங் டேலண்ட் அண்ட் அன்சங் ஹீரோஸ், அதுதான் எங்களோட தீம். அந்த தீமில் வந்து தொடர்ந்து நம்ம கான்சர்ட் சீரீஸ் பண்ணலாம் நிறையா. அதை தவிர சில விஷயங்களை பற்றிலாம் நிறையா
பாடி புரிஞ்சுக்கிறதோட சில சமயம் பேசி அதை பற்றி நிறைய விளக்கங்கள் சொன்னால் மக்களுக்கு இன்னும் நல்லா போய் அப்ரிசியேஷன் வைஸ் நல்லா போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நெக்டம்ஸும் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டே இருக்கோம். அண்ட் வி ஆல்வேஸ் மேக் ஷுர் வி கிவ் அட்லீஸ்ட் 50% ஷேர் டு இன்ஸ்ட்ருமெண்டல் கான்சர்ட்ஸ். நீங்கள் மற்ற இடத்துல ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 80% வோக்கல் கான்சர்ட்ஸ், 20% இன்ஸ்ட்ருமெண்டல் கான்சர்ட்ஸ்ங்கிற மாதிரியான ஒரு ரேஷியோ நிறைய இடங்களில் போயின்னு இருக்கு. We want to change that. Minimum 50%, if we want to err, we want to err on the other side where we give more share to the instrumentalist. We want to make sure that it goes and reaches. The other unique thing which we do is in 2013 we started an award. இப்ப நீங்க இந்த சீசன் போல இந்த அவார்டும் இன்னும் பல விதமான டைட்டில்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் இஸ் ஆல்சோ சம்திங் விச் இஸ் ஹேவிங் அ பஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நாங்களும் ஒரு அவார்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது நாங்களும் ஒன்று செய்யணுங்கிறதுக்காக செய்யலை, இந்த மாதிரி ஒரு அவார்டு இல்லையே அப்படிங்கிறதுக்காக அந்த இல்லைங்கிற ஒரு தேவையை பூர்த்தி பண்ண வேண்டிய அந்த இடத்த நிரப்ப வேண்டியதுக்காக இந்த ஒரு அவார்டு ஒன்று ஆரம்பித்தோம். என்ன அவார்டுனா பெர்லாந்து அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு. பெர்லாந்து அப்படிங்கிறவர் யாருன்னா ஃபெர்னாண்டஸ் அப்படிங்கிறவரோட பேர் தான் பெர்லாந்துன்னு மாறிடுச்சு. அவர் யாருன்னா இந்த மிருதங்கம் பண்ணுறதில் மிருதங்க வினைஞர், மிருதங்கம் பண்ணுறதுல பயங்கர தேர்ச்சி உடையவர். மிருதங்க மாமேதை பாலக்காடு மணியையர் அண்ட் மிருதங்க மாமேதை பழனி சுப்பிரமணியம் பிள்ளை இவங்க ரெண்டு பேருக்கும் மிருதங்கம் பண்ணி கொடுத்தவர் இவர் தான். பெர்லாந்து அப்படிங்கிறவரோட பேரில் ஒரு விருதை நிறுவி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா விநாயகர்கள், அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த வருஷம் வந்து பெர்லாந்தோட பையன் அவரே செல்வம் அப்படிங்கிற அவரும் மிருதங்கம் பண்ணுறதுல பயங்கர தேர்ச்சி உடையவர், அவருக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதுக்கடுத்த வருஷம் முருகபூபதி அப்படிங்கிற ஒரு மாமேதையோட நூற்றாண்டை ஒட்டி முருகபூபதி சாருக்கு மிருதங்கம் பண்ணி கொடுத்த வரதனுக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து வீணை பண்ணி கொடுக்கறதுல இன்னைக்கு தேர்ச்சி உடையவர் ஒரு ராஜோட பெங்களூரை சேர்ந்தவர் அவருக்கு கொடுத்தோம். அப்புறம் மானாமதுரையில் கட்டம் பண்ணுறவர் அவர் யூவி கே ரமேஷ் அவருக்கு கொடுத்தோம். போன வருஷம் தமிழ் பண்ணுறவர் பரமசிவம் திருவையாறில் அவருக்கு கொடுத்தோம். இந்த வருஷம் வந்து ஹரிசங்கர் கஞ்சிரா மாமேதை ஹரிசங்கர் அவரோட 60வது பிறந்த வருடம் அப்படிங்கிறதுனால அவருக்கு வாத்தியம் பண்ணி கொடுத்த திரு முருகானந்தம் அவர்களுக்கு, வலிங்கமான சேர்ந்த முருகானந்தம் அவர்களுக்கு இந்த விருதை கொடுக்குறோம். இது ஒரு யுனிக் விருது, அதனால வருஷா வருஷம் இதை கொடுக்கறதுல எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மன நிறைவு. இதுக்கு வந்து அப்படியே ஆயிரக்கணக்கான மக்கள் வரதில்ல, ஒரு 20-30 பேர் வந்தாலும் ரொம்ப ஒரு மனசுக்கு நெகிழ்வை தர ஒரு தருணமாக அது அமையுது அப்படிங்கிறது இது சுருக்கமாக எங்களோட. ஸோ இந்த மார்கழி அப்படின்னு வரும்போது அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துலேருந்தே நம்ம மனசு வந்து இதை நினச்சி பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும், இதை என்ன பண்ணலாம். ஆஸ் அன் ஆர்கனைசர் நான் வந்து ஆல்தோ திஸ் பிலாங்ஸ் டு தி மார்கழி சீசன், நாங்கள் மார்கழிக்கு முன்னாடியே எங்கள் சீசனை முடிச்சிடுவோம். ஏன்னா மார்கழியில் வந்து ஆயிரக்கணக்கான கச்சேரிகள் நடக்கும்போது அத்தோட இது ஒன்றுன்னா வந்து இதில் கிடைக்க வேண்டிய விசிபிலிட்டி கிடைக்காமல் போயிடுங்கிற பயத்தில் கொஞ்சம் முன்னாடியே வந்து நவம்பர் மாதமே எங்கள் நவம்பர் இல்லை டிசம்பர் 1st வீக்குக்குள்ளே மார்கழி பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ மார்கழி சீசனாக வந்து எங்களது எங்களோட சீசனை நாங்கள் வச்சுப்போம். அதனால வந்து நாங்கள் ஃபீச்சர் பண்ணுற ஆர்டிஸ்ட்டுக்கு ஓரளவு விசிபிலிட்டியும் கிடைக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். நன்றி.